கவின் ரிலேஷன் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா நெமிலிச்சேரி. நம்ம ஆவடியில் வந்து பட்டாபிராம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைடில் பார்க்னு ஒன்று கவர்மெண்ட் வந்து அலௌன்ஸ் பண்ணி ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, அதுக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.9 கிலோமீட்டர். இங்கேருந்து மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா இதான் மெயின் ரோடு இருக்குல்ல, அந்த பில்டிங் அதான் வந்து உங்களுக்கு வந்து மெயின் ரோடு. மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் தான் உங்களுக்கு வந்து மெயின் ரோடு. 300 மீட்டர் தான் இது வந்து. இப்போதைக்கு வந்து ஒரு ஜல்லி போட்ட ரோடு தான், பட் டேமேஜ் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து எலெக்ஷன்லாம் முடிஞ்சதில் கண்டிப்பாக ரோடு போட்டுருவாங்க. இது வந்து ஒரு ஃபேமஸ் காலேஜ், ஜெயா காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேமஸ் காலேஜ் இது. அது காலேஜ் பக்கத்தில் அந்த லேண்டு நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் வந்து ஒரு 300 மீட்டர் தான் உங்களுக்கு போகும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வீடுங்க இங்கே இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் மாதிரி வீடு கட்டி வாடகைக்கும் விட்றாங்க. பக்கத்தில் ஒரு சின்ன கல்யாண மண்டபம் இருக்குது. உங்களுக்கு தண்ணி பாருங்கள், இந்த ஸ்ட்ரீட் தண்ணி வருது. உங்களுக்கு தண்ணி பொறுத்த வரைக்கும் குழா திறந்தீங்கன்னா தண்ணி வருது. உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து வீட்டு வாசல்லே இருக்குது. உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று, வாட்டர் நிறைய பேர் சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாமே வாட்டர் தான் கேட்பீங்க. தண்ணி இப்போ வந்து நான் ஈவினிங் ஒரு 5 o'clock நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். 5 o'clock தண்ணி வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து வருது. ட்ரைனேஜ் கிடையாது இங்கே, இனிமேல் தான் ட்ரைனேஜ் வரும். உங்களுக்கு நிறைய வேக்கண்ட் லேண்ட் இங்கே இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் வீடுங்களும் இருக்குது. உங்களுக்கு இங்கேருந்து ஒரு எக்ஸாக்டாக வந்து ஒரு 500 மீட்டர் தான் உங்களுக்கு வந்து ஸ்டேஷன். அது போகிறாங்க பாருங்க. இப்போ இவங்க வந்து எல்லாமே ஸ்டேஷனுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு 500 மீட்டர் கூட வராது. உங்களுக்கு எல்லாருமே ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 2-3 பேர் வந்து ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் ஏற போயிட்டுருக்காங்க. நான் சப்போஸ் ட்ரெயின் நான் இப்படி வந்ததுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதில் இந்த ஸ்ட்ரீட் உள்ளே வரணும். நீங்கள் இந்த ஸ்ட்ரீட் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு நார்த் ஃபேஸிங்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 feet ரோடு. இது 24 feetனா உங்களுக்கு வந்து ரோடு வந்து பெருசாக தான் இருக்குது. கிராவல் வந்து கொட்டிருக்காங்க, மண் கொட்டிருக்காங்க. இந்த வீடு இடித்ததுக்கப்புறம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மண் வந்து இங்கே கொட்டியிருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா இந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கிற லேண்டு தான் நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு. நார்த்து ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி 40x60 கரெக்டாக, 40 அடி ஃப்ரண்டேஜ், 60 அடி லென்த். உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தான் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். 40 அடி ஃப்ரண்டேஜ், லென்த் வந்து 60 அடி. 40x60 2400 square feet ஒரு பட்டா லேண்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் வந்து ரொம்ப பக்கத்தில் உங்களுக்கு. அதனால் எப்பயுமே நீங்கள் வந்து சிட்டி உள்ள ஒர்க் பண்ணுறதுனா ட்ரெயினில் ஈஸியாக போகலாம். உங்களுக்கு ஆப்போசிட்டில் 300 மீட்டர் போனீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். வீடு மண்டபம் அது மாதிரி பக்கத்தில் ஆளுங்க இருக்காங்க. நீங்கள் தாராளமாக இங்கே வந்து வீடு நீங்கள் கட்டிட்டு வரலாம். ட்ரெயின் வந்துட்டுருக்கு உங்களுக்கு. நமக்கு இந்த பக்கமும் ஒரு வழி இருக்குது. இந்த பக்கம் போயிட்டு இப்படி போயிட்டு அப்படி திருப்பி வெளியே வரலாம். பாருங்கள் ட்ரெயின், பேசஞ்சர் ட்ரெயின் தான் அது. உங்களுக்கு லோக்கல் ட்ரெயின், திருத்தணி டு சென்னை, அரக்கோணம் டு சென்னை, இது மாதிரி ட்ரெயின். உங்களுக்கு எப்பயுமே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு சிட்டியில் நான் வேலை செய்கிறேன், நிறையா வந்து அங்கே நான் வாடகை கொடுத்துட்ருக்கேன். 30,000-40,000 நான் வாடகை கொடுத்துருக்கேன், 20,000 கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதெல்லாமல் அந்த லேண்டு லோன் போட்டு வீடு கட்டுற மாதிரி எடுத்துகிட்டு கட்டிக்கலாம். நீங்கள் ஒரு கிரவுண்ட் இருக்குது, இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிறோம், நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் பிரிச்சிக்கலாம். பட்டா லேண்டு சிஎம்டிஏ அப்ரூவல் வாங்குறதுக்கு எலிஜிபிளான ஒரு லேண்டு தான். இதோட நேமில் தனி பட்டா எல்லாம் ப்ராப்பர் டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்குது. உங்களுக்கு ஒரு பட்டா லேண்டு தான். ரோடு விற்றும் பாருங்கள். நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே மண் அடித்து இது பண்ணிக்கணும். ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக கொஞ்ச நாள் வந்து ரோடெலாம் வந்து ஃபார்ம் பண்ணும்போது இங்கே ஃபார்ம் பண்ணுவாங்க. வீடுங்க நிறையா வந்ததுக்கப்புறம் தான் ஃபார்ம் பண்ணுவாங்க மேக்ஸிமம் எல்லாமே. நீங்கள் இது வரைக்கும் மாதிரி நீங்கள் வந்து பக்கத்தில் போடும்போது ரிக்யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மண் ரோடு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது ஒரு மைனஸ் பாயிண்ட். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்த்து பேசிங்கன்றது ஓகே, எல்லாருமே நான் வந்து நார்த் ஈஸ்ட் தான் விரும்புவாங்க. அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். உங்களுக்கு 300 மீட்டரில் ரோடு வரும், 500 மீட்டரில் வந்து ஸ்டேஷன் வரும். உங்களுக்கு நான் உள்ளேருந்து ஒரு வியூ காமிக்கிறேன். உங்களுக்கு எதிரில் ஒரு டவர் இருக்குது, அது ஒரு மைனஸ் பாயிண்ட். உங்களுக்கு எதிரில் நம்ம இதுக்கு லேண்டு கிடையாது, நம்ம லேண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லேண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 2 லேண்டு தண்ணி தான் உங்களுக்கு வந்து இது இருக்குது. உங்களுக்கு தண்ணி உங்களுக்கு நான் ஏற்கனவே காமிச்சிட்டேன். தண்ணி வந்து கவர்மெண்ட் வாட்டர் வந்து வீட்டு வாசல்லே வருது. குழா நீங்கள் வந்து நீங்களும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு வந்து 2500 ரூபா, ஸ்லைட்லி நெகோஷியபிள், 2500 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட், 2500 ரூபா, ஸ்லைட்லி நெகோஷியபிள். இதுவே நீங்கள் ஆப்போசிட்டில் போனீங்க அப்படின்னா பிரகாஷ் நகர் அப்படின்னா இருக்குது ஃபேமஸான ஏரியா, அங்கே நிறையா வந்து டிமாண்டு.
அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 3000 ரூபாய்க்கு மேலே தான் லேண்டு கிடைக்கும். 3000 ரூபாய்க்கு கம்மி அங்கே லேண்ட் வாங்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. சரௌண்டிங்ஸும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். மெயின் காலேஜ் ஒன்று இருக்குது. பாக்கப்பட டிசன்ஸில் வந்து ஸ்டேஷன் இருக்குது. பாக்கப்பட டிசன்ஸ் வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது. நீங்கள் அவுட்டரில் நீங்கள் போகணும், விழுப்புரம், மதுரை, திருச்சி, இல்லை நான் வந்து பெங்களூர் போகணும் அப்படின்னா பக்கத்தில் அவுட்டர் ரிங் ரோட் இருக்குது, டக்குன்னு கிளம்பி நீங்கள் போயிடலாம். தேவைப்படுறவங்க எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை என்னோட சேனலில் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக கிடைக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ.